ஆரோக்கியமான உணவு முறையை பார்த்தோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவில் கூட சில சமயங்களில் கலப்படங்கள் செய்யப்படுகின்றன. அவ்வாறு எந்தெந்த உணவு வகைகளில் எப்படி கலப்படங்கள் செய்யப்படுகின்றன என்பதை நமக்கு விவரிக்க வருகிறார் நிபுணர் கிருஷ்ணன் அவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசுத்தமான தண்ணீர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் சொல்கிறது. அந்த H2S டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அந்த 24 மணி நேரத்தில் கருப்பாகி போனால் அது வந்து பாக்டீரியாக்களால் ஈகோலை போன்ற பாக்டீரியாக்களால் அசுத்தப்பட கண்டாமினேட் ஆகக்கூடிய தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட தண்ணீரை வந்து ஒரு கலந்து போ ஒரு பால் வியாபாரம் செய்வோர் கலந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாலும் வந்து கண்டாமினேட் ஆகுது, அது அசுத்தப்பட்டு போகுது, அது கெட்டு போகுது. அப்போ அந்த பாலுக்கும் வந்து அந்த தண்ணீரை சாப்பிட்டா என்ன வியாதி வருமோ அது இந்த பாலை சாப்பிட்டாலும் வரும். இந்த பாலால் செய்யப்படுகிற மற்ற பொருட்கள் தயிர் ஆனாலும் சரி மோர் ஆனாலும் சரி வெண்ணையோ நெய்யோ எதுவானாலும் அந்த பொருட்களும் கெட்டு போகுது. அதை வந்து சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வருது. இப்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதில் எதுன்னு. அடுத்தது வந்து கிராமங்களில் நீங்கள் பார்க்க போகணும்னா கிராமங்களில் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஒரு இடங்களில் தான் அந்த கலெக்ஷன் சென்டருங்கிறது இருக்கும். ஒரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த குளிரூட்டும் நிலையமோ இல்லை பால் வாங்கக்கூடிய இடமோ இருக்கும். இப்போ இந்த கிராமத்து வியாபாரிகள் வந்து பண்ணை வச்சுருக்கிறவங்க இல்லை 4-5 மாடு வச்சுருக்கிறவங்க பாலை கறந்து ஒரு தட்டுல எடுத்துகிட்டு போய் ரோடு போகிறதுக்கு மெயின் ரோடுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். சாதாரணமாக மார்னிங் 3:00, 4:00 எழுந்து பாலை கறந்துருவாங்க. அந்த 4 மணிக்கெல்லாம் எழுந்து பாலை கறந்து அந்த எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடங்களில் போக்குவரத்து வசதி அவருக்கே சொந்தமாக இருந்தால் போகலாம், இல்லைனா வெளி சாதாரண டவுன் பஸ்ஸோ அந்த பஸ்ஸோ ஏறி அந்த எந்த நிலையங்களுக்கு போகணும் அந்த கலெக்ஷன் சென்டருக்கு போகும்போது சப்போஸ் 7 மணி 8 மணி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2-3 மணி நேரம் ஆகி போனால் பால் கெட்டு போவதற்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலில் வந்து நீங்கள் தோசை மாவு இட்லி மாவு போன்ற விஷயங்களில் போகும்போது ஆப்பசோடான்னு ஒன்று போடுறோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பசோடான்ற அந்த மெக்னீஷியம் கார்பனேட்டையும் அதில் கொஞ்சம் சேர்த்தாக்கா பால் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அந்த மெக்னீஷியம் கார்பனேட் கிடைக்காத கிராமங்களில் இவங்க எங்கே போய் தேடி போவாங்க? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ரொம்ப அரிதாக எளிதல் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து யூரியா, பயிர்களுக்காக உரத்துக்காக வாங்கி வச்சு. இந்த யூரியாவுக்கும் அந்த மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே குணம். அப்போ அந்த யூரியாவையும் அந்த பாலில் சேர்த்தோன்னா பால் கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ அந்த யூரியாவை சேர்த்துட்றாங்க, பாலோட பாலை கறந்து இந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சம் யூரியாவை தூக்கி போட்டு கலந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ வாங்கக்கூடிய இடங்களில் கலெக்ஷன் சென்டரில் பால் கெட்டு போகாமல் இருக்கும். அவர் வாங்கிடுவார், அவருக்கு தெரியாது இது யூரியா சேர்க்கப்பட்ட பாலா இல்லையான்றது. இப்போ இது யூரியா சேர்க்கப்பட்ட பாலா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது இந்த தண்ணீரை பற்றி சொன்னோம். இப்போ தண்ணீர் அதிகம் சேர்த்துட்டார்னா அதை வாங்கும்போதே தெரியும் தண்ணி கலந்துருக்காருன்னு, என்ன இவ்வளோ தண்ணி கலந்துருக்கு பால் ரொம்ப நீர்த்து போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் சேர்த்தது தெரியாமல் இருக்கிறதுக்காக அதில் இந்த ஸ்டார்ச் பவுடர், அரிசி கஞ்சி மாவோ இல்லை வேறு எந்த ஜவ்வரிசி கஞ்சியோ ஜவ்வரிசி பொடியோ ஏதாவது ஒரு பொடியை கலந்து அந்த திக்கன் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு கலப்படத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்ப்போம். இது வந்து நாங்கள் ஏற்கனவே பாலை எடுத்து அதில் யூரியாவை கலந்துருக்கோம், இந்த நம்ம டெஸ்ட் பண்ணுறது தெரியறதுக்காக இதில் இந்த யூரியாவை கலந்துருக்கோம். இந்த யூரியாவில் பேராமீத்தைல் அமினோ பென்சாய்ட்ன்ற கெமிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா மஞ்சள் கலரில் மாறுது, எல்லோ கலர். இது ஒரு தேவையற்ற ஒரு பொருள். யூரியாங்கிறது வந்து பயிருக்கு உரமாக உபயோகப்படுகிறது, நம்ம சாப்பிட்ற பொருள் கிடையாது. அந்த சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை இந்த பாலில் சேர்க்கும்போது இது வந்து பால் வந்து இப்போது ஈரோடில் கலக்கிற இது சேர்க்குறாங்கன்னு வச்சுங்க, ஈரோடு மற்ற மாவட்டங்களில் சேர்ந்து சென்னைக்கு வரும்போது பெரிய பெரிய டேங்கரில் வரும். வரும்போது இங்கே இருக்கிற அந்த டேங்கர் அளவு பார்க்கும்போது இப்போ இன்னும் 1000 லிட்டர் பால் வருதுன்னா அதில் ஒரு 10 லிட்டரில் இது கலந்துருந்தால் நமக்கு ஒன்றும் விஷயமே தெரியாது. ஆனால் இதுவே நிறைய அளவில் சேர்ந்துருக்கும் போது நம்ம அந்த பாலில் இந்த யூரியானோட அளவு அதிகமாக அதிகமாக இது வந்து நமக்கு ஒரு எந்த கெமிக்கலுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் மட்டும்தான் மனிதன் சாப்பிடக்கூடியது. இயற்கை இல்லாமல் செயற்கையாக கூடக்கூடிய எந்த பொருளுமே மனிதனுடைய உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். இது நம்மளுடைய சிறுகுடல்லையோ மற்ற இடங்கள்லையோ லிவர்லையோ பட்டு இது பண்ணுதுன்னா அந்த பாகங்களை அரித்து நமக்கு அல்டிமேட்டாக கேன்சரோ மற்ற அல்சர் போன்ற வியாதிகள் வருவதற்கு காரணமாகின்றன. இந்த எல்லோ கலரில் மாறினா இதில் யூரியா சேர்த்துருக்குன்னு அர்த்தம். அதே போல் பாலில் ஸ்டார்ச் அந்த திக்கன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ச் சேர்த்துருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சாதாரணமாக ஸ்டார்ச் அந்த அயோடின் விட்டுக்கு பண்ணலாம். இதை தவிர நாங்கள் ஒரு சிம்பிள் மெத்தட் வச்சுருக்கோம். இது வந்து எல்லோ லிட்மஸ் பேப்பர்,
இந்த லிட்மஸ் பேப்பரை இதில் வச்சிங்கன்னா நீல கலராக மாறிடுச்சுன்னா இதில் ஸ்டார்ச் இருக்குதுன்னு அர்த்தம். லைட்டாக அந்த நீல கலர் மாறுறது பாருங்கள். இந்த நீல கலர் மாறும்போது இதில் ஸ்டார் சேர்த்துருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பாலில் ரெண்டு கலப்படம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது தவிர நிறைய கலப்படங்கள் இருக்குது. இது என்னது டிட்டர்ஜென்ட் கலக்கிறாங்க, ஃபார்மலின் கலக்கிறாங்க, அது போன்ற பொருள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சளி தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை பற்றி விரிவாக பின்னாலே பார்ப்போம்.